உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் அகில இந்திய ஹாக்கி பெங்களூரு ஹாக்கி அசோசியேஷன் அணி சாம்பியன் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற லட்சுமி அம்மாள் நினைவு கோப்பைக்கான அகில இந்திய ஹாக்கி போட்டியில் பெங்களூரு ஹாக்கி அசோசியேஷன் அணி சாம்பியன் பட்டம் வென்றது கோவில்பட்டி கேஆர் மருத்துவம் மற்றும் கல்வி அறக்கட்டளை சார்பில் கேஆர் கல்வி நிறுவனங்கள் லட்சுமி அம்மாள் ஸ்போர்ட்ஸ் அகாடமியுடன் இணைந்து கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் உள்ள செயற்கை இலை ஹாக்கி மைதானத்தில் இம்மாதம் பதினாறாம் தேதி முதல் அகில இந்திய ஹாக்கி போட்டி நடைபெற்று வந்தது இப்போட்டியில் பதினாறு அணிகள் பங்கேற்றன ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பெங்களூரு ஹாக்கி அசோசியேஷன் அணி செகந்திராபாத் தெற்கு மத்திய ரயில்வே அணியுடன் மோதியது முதல் பாதி ஆட்டத்தில் பதினான்காவது நிமிடத்தில் பெங்களூரு ஹாக்கி அசோசியேஷன் அணி வீரர் முகமது ரஹீல் மவுசின் ஒரு கோல் அடித்தார் பதினெட்டாவது நிமிடத்தில் அதே அணி வீரர் குஷா ஜெபி கவுடா ஒரு கோல் அடித்தார் இருபத்தி ஒன்பதாவது நிமிடத்தில் அணி வீரர் இன்னசென்ட் குல்லு பெனால்டி கார்னர் முறையில் ஒரு கோல் அடித்தார் முப்பத்தி மூன்றாவது நிமிடத்தில் பெங்களூரு வீரர் குஷா ஜெபி கவுடா பெனால்டி கார் கார்னர் முறையில் ஒரு கோல் அடித்தார் தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாவது பாதி ஆட்டத்தில் ஐம்பத்தி நான்காவது நிமிடத்தில் செகேந்திரபாத் அணி வீரர் சஞ்சன் ஐயப்பா ஒரு கோல் அடித்தார் ஐம்பத்தி எட்டு மற்றும் அறுபதாவது நிமிடத்தில் பெங்களூரு அணி வீரர்கள் ஆஞ்சநேயா அம்பிகரா மற்றும் குஷாஜிபி கவுடா ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர் ஆட்ட நேர முடிவில் ஐந்துக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை பெற்றது முன்னதாக நடைபெற்ற மூன்றாம் மற்றும் நான்காம் பரிசுக்கான போட்டியில் ஐந்திற்கு இரண்டு கோல் என்ற கணக்கில் சென்னை ஐசிஎஃப் அணி மும்பை அகில இந்திய கஸ்டம்ஸ் மற்றும் சரக்கு சேவை வரி அணியை வீழ்த்தியது பின்னர் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் விளாத்திக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் சின்னப்பன் வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் சுழற்கோப்பைகளை வழங்கினார் முதல் பரிசு ரூபாய் ஒரு லட்சம் மற்றும் லட்சுமி அம்மாள் நினைவு சுழற்கோப்பையை பெங்களூர் ஹாக்கி அசோசியேஷன் அணியும் இரண்டாவது பரிசு ரூபாய் ஐந்தாயிரம் மற்றும் சுழற்கோப்பையை செகந்திராபாத் தெற்கு மத்திய ரயில்வே அணியும் மூன்றாம் பரிசு ரூபாய் ஐம்பதாயிரம் மற்றும் சுழற்கோப்பையை சென்னை ஐசிஎஃப் அணியும் நான்காம் பரிசான ரூபாய் முப்பதாயிரம் மற்றும் சுழற்கோப்பையை மும்பை அகில இந்திய கஸ்டம்ஸ் மற்றும் சரக்கு சேவை வரி அணியும் பெற்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்